ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வாதி ஸ்டடி பிளானட். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அப்ளிகேஷன் ஆஃப் ரீஃப்ராக்ஷனில் பார்ட் 2 தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு வந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் ஐக்கனில் ஆளுங்க கிளிக் பண்ணுங்கள், ஸோ தட் கெட் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மி நியூ வீடியோஸ். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு பெரிய தம்ஸ் அப் கொடுத்துரு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஐ வில் ரிப்ளை டு ஆல் யுவர் கமெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன் ஆஃப் ரீஃப்ராக்ஷனில் செகண்ட் அப்ளிகேஷன் என்னென்னா லென்த் ஆஃப் த டே. இதுக்கு முன்னாடி நம்ம ரியல் டெப்த் அண்ட் அப்பேரண்ட் டெப்த் அந்த டாபிக் வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே ஆப்டிக்ஸில் முடிச்சாச்சு. ஸோ நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா வந்து ஆப்டிக்ஸோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நான் ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், அதை வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லென்த் ஆஃப் த டே அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு ஆக்சுவலாக நம்மளுக்கு லென்த் ஆஃப் அ டேனா என்ன தெரியும், 24 hours, கரெக்டாக. ஆனால் 24 hours ப்ளஸ் 4 minutes நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிது. அந்த 4 minutes எப்படி எக்ஸ்ட்ரா கிடைக்கிது லென்த் ஆஃப் த டேயில், ஏன் அந்த லென்த் இன்க்ரீஸ் ஆகுது, 4 minutes ஏன் நம்மளுக்கு அந்த எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிது, அதை தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வித் ஆல்டிடியூட், ஆல்டிடியூட்னா என்ன, நத்திங் பட் ஹைட்டு. நம்ம வந்து ஹைட் ஹையான ரீஜன்ஸ்க்கு போக போக என்ன ஆகும் அப்படின்னா டென்சிட்டி குறையும். டென்சிட்டி குறைஞ்சிச்சு அப்படின்னா என்னன்னா நத்திங் பட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் கம்மியாகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்ம ஏர்த் அப்படின்னா ஏர்த்தோட சர்ஃபேஸில் அது ஏர்த் மேலே நம்ம இப்போ நின்றுட்டுருக்கோம். நம்மளுக்கு மேலே அட்மாஸ்ஃபியரில் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்குது, கரெக்டாக. நம்ம ஆல்ரெடி வந்து சின்ன வயசில் படிச்சிருப்போம், அட்மாஸ்ஃபியரில் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்குது, இதெல்லாமே ஹைட்டாக இருக்குது, கரெக்டாக. ஏர்த்துன்னு ஒன்று இருக்குன்னா அதுலேருந்து ஹைட்டாக ஹை லெவல்ஸ்க்கு போக போக நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஹைட் ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆகுதா, அப்போது மேலே இருக்க லேயர்ஸ்லலாம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கும். மேலே லேயர்ஸ் போக போக என்ன ஆகுது, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் குறையுது, புரியுதா? ஸோ மேலே இருக்க லேயர்ஸில் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்குன்னா நத்திங் பட் அது என்னது, மேலே இருக்கிறதுலாம் ரேரர் மீடியம், கிட்ட இருக்கிறது எல்லாமே டென்சர் மீடியம், கரெக்டாக. அப்போது நம்மளுக்கு இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரேரர் வந்து மேலே இருக்க லேயர்ஸ், டென்சர்னால் உள்ளே இருக்க லேயர்ஸ். ஏர்த்து கிட்ட இருக்க லேயர்ஸ் பார்த்திங்கன்னா டென்சிட்டி அதிகமாக இருக்கும், ஏன் அப்படின்னா ஆல்டிடியூட் ஹைட்டு கம்மியாக இருக்குது. ஹைட் இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகுது நம்மளுக்கு, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியாகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ சன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம இங்கே நின்றுட்டுருக்கோம் ஏர்த் சர்ஃபேஸில், ஹொரைசான். ஹொரைசான்னா ஒன்றுமே இல்லை, எந்த இடத்துல லேண்டும் ஸ்கையும் இல்லை லேண்டும் வாட்டரும் ஒன்றா மீட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு தெரியுதோ அதுதான் ஹொரைசான். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீச்சில் போய் நிற்கிறீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல தண்ணியும் அப்படியே ஸ்கையும் ஒன்றா மீட் ஆன மாதிரி இருக்குல்ல, அதுதான் ஹொரைசான். அங்கே நிற்கிறீங்க, சன்ரைஸ் ஆக போகுது. இப்போது சன்ரைஸ் ஆக போகுதுன்னா என்னது, சன் வந்து அந்த ஹொரைசானுக்கு கீழே இருக்குது, கரெக்டாக. ஸோ ஹொரைசானுக்கு கீழே இருக்குன்னா அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. ஹொரைசானுக்கு மேலே வந்துருச்சுனா தான் அதை சன்ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சன்ரைஸ்னால் என்னது, அந்த நம்ம பார்க்குறோம்ல லேயர் அதுக்கு கீழே இருக்கும் சன். கீழேனா ஃபிசிக்கலாக கீழே இல்லை, நம்மளுக்கு ஏர்த்தோட ரொட்டேஷனில் அது கீழே இருக்கு தெரியுது. ஸோ ஹொரைசானுக்கு கீழே இருக்குது சன், அது அந்த ஹொரைசான்லேருந்து மேலே வருது, அதுதான் நம்ம சன் ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ சன் ரைஸ் ஆக போகுது. இப்போ சன்னுனா எப்பயுமே அது க்ளோ ஆகிட்டே தானே இருக்கும், 24/7 அது எப்பயுமே வந்து அது லைட் எமிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், 365 days. ஸோ அந்த லைட்டு வருது. ஸோ லைட் இப்படி வருது அப்படின்னா இதுதான் இப்போ அந்த ஹொரைசான் தான் நத்திங் பட் நம்மளுக்கு இந்த இடத்துல ரீஃப்ராக்ஷனுக்கான நார்மல்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வருது, இந்த அட்மாஸ்ஃபியரோட லேயர்ஸ்க்குள்ளே அது போகுது. நம்ம என்ன பார்த்தோம், மேலே இருக்க லேயர்ஸ்லாம் ரேரரு, கீழே இருக்கிறதுலாம் டென்சரா. அப்போது லைட் எப்படி போகுது, ரேரர்லேருந்து டென்சர் நோக்கி போகுதா, ரேரர்லேருந்து டென்சர் நோக்கி போச்சு அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், பென்ஸ் டுவர்ட்ஸ் த நார்மல், பென்ஸ் டுவர்ட்ஸ் த நார்மல். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம் இந்த மாதிரி இருக்குது, இது வந்து N1 ஏர் எடுத்துக்கிறோம், இது N2 எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இப்படி லைட் வருது, இப்படி டுவர்ட்ஸ் தான் நார்மல் வருமா. ஸோ அதுதான் சேம், இது வெர்டிகலாக வரைஞ்சிருக்கும், இது ஹரிசான்டலாக இருக்கும். ஸோ இப்படி நார்மல் இருக்குன்னா அது என்ன ஆகுது, லைட்டு வந்த லைட்டு டுவர்ட்ஸ் தான் நார்மல், டுவர்ட்ஸ் தான் நார்மல்னு சொல்லி இந்த மாதிரி நம்மளுக்கு வருது, நம்ம கண்ணுக்கு வருது. நம்ம கண் இந்த மாதிரி பின்னாடி போய் பார்க்காதுல்ல, அந்த லைட் வந்த பாதையை பின்னாடி ட்ரேஸ் பண்ணோம், பின்னாடி ட்ரேஸ் பண்ணிச்சுன்னா இப்படி போகுது, சன் இங்கே மேலே வந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆக்சுவலாக சன் இன்னும் ரைஸ் ஆகலை, அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மேலே சன் வந்த மாதிரி தெரியுது, ஏன் அப்படின்னா டியூ டு அட்மாஸ்ஃபியரிக் ரீஃப்ராக்ஷன். இந்த அட்மாஸ்ஃபியரில் இருக்க டிஃப்ரெண்ட் லேயர்ஸில் ரீஃப்ராக்ஷன் நடக்குது, லைட் வந்து டென்சர் மீடியம்
ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியம் போகுது, ரீஃப்ராக்ஷன் நடக்கிறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி சன் வந்து கீழே தான் இருக்குது, இன்னும் சன்ரைஸ் ஆகலை, ஆனால் நம்மளுக்கு அது ஆல்ரெடி மேலே வந்த மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஆங்கிள், இதுக்கும் இதுக்கும் நடுவில் ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 0.5 ஆங்கிள் டிஃப்ரென்ஸ். ஸோ 0.5 ரொம்ப சின்ன ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ ஆனாலும் நம்மளுக்கு இந்த ஒரு ஃபினாமினன்லேருந்து எவ்வளோ டைம் கிடைக்கும் அப்படின்னா வந்து 2 minutes. ஸோ நம்மளுக்கு 2 minutes வந்து சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சன்னு தெரியுது. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு சன்ரைஸில் நடக்கிற ஃபினாமினா. சன் செட்டுன்னு என்ன, சன் ஆல்ரெடி கீழே போயிருச்சு. நம்மளுக்கு சன்னு கீழே போனாலும் எக்ஸ்ட்ரா 2 minutes நம்மளுக்கு சன் இன்னுமே தெரியும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி சன் கீழே போயிருச்சு, இப்போ கீழே போயிருச்சு ஆக்சுவலாக. ஆனால் நம்மளுக்கு ரேஸ் இப்படி வரும்போது இந்த மாதிரி ரீஃப்ராக்ட் ஆகுதா, அப்போ நம்ம திருப்பி மேலே தானே இருக்குன்னு நினச்சிக்குவோம். ஸோ நம்மளுக்கு சன் கீழே போனாலும் அடுத்த ஒரு 2 minutes அது மேலே இருக்க மாதிரி தெரியும். ஸோ சன்ரைஸ் சன்செட் இது எல்லாமே வந்து 2 minutes எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு டெய்லியுமே பார்த்தீங்க அப்படின்னா 2+2 4 minutes நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் கிடைக்கிது. ஸோ வந்து லென்த் ஆஃப் த டே வந்து நம்மளுக்கு 4 minutes எக்ஸ்டெண்ட் ஆகுது. இது எல்லாமே எதனால் நடக்குது, ரீஃப்ராக்ஷன் அப்படிங்கிற ஃபினாமினன் வச்சு தான். ஸோ வந்து இந்த மாதிரி சன்னோட ரேஸ் வந்து இப்படி போகிறது, ரேரர்லேருந்து டென்சர் போகிறதுனால டுவர்ட்ஸ் நார்மலாக போயிருச்சு, அதை நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மேலே இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இதே தான் சன்ரைஸுக்கும் சன்செட்டுக்கும் ஆனால் ஃபினாமினன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்பேரண்ட் ஃப்ளாட்டனிங் ஆஃப் த சன் அட் சன்ரைஸ் அண்ட் சன்செட். சன்ரைஸ்லையும் சன்செட் அப்பையும் நீங்கள் சன்னை பார்த்தீங்க அப்படின்னா அது நம்மளுக்கு ஃப்ளாட்டாக ஏதோ சர்க்கிளாக ஒரு டிஸ்க்கு மாதிரி தெரியும், சர்க்கிளாக தெரியும். இதுவே நம்ம மத்தியான நேரத்தில் வந்து சன்னை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்பியர் மாதிரி கிட்டத்தட்ட தெரியும். ஏன் இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் இருக்குது, அதுதான் வந்து இன்னொரு ரீசன். இது ஏன் இந்த டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்னா சேம் இதே ரீசன் தான். இப்போ சன் வந்து சன்ரைஸோ சன்செட் அப்போ இந்த ஹரைசான் அந்த நேர்கோட்டுக்கிட்ட இருக்குது, நார்மல் கிட்ட இருக்குதா. ஸோ இப்படி இருக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ரீஃப்ராக்ஷன் நடக்குதுல்ல, இந்த மாதிரி ரீஃப்ராக்ஷன் ஆகுதா. ரீஃப்ராக்ஷன் ஆகிறதுனால டாப் அண்ட் பாட்டம் போர்ஷன்ஸ் ஆர் ரீஃப்ராக்டட் டிஃப்ரெண்ட்லி. சன்னோட இந்த டாப் போர்ஷனும் பாட்டம் போர்ஷனும் டிஃப்ரெண்ட் அமௌண்ட்ஸில் ரீஃப்ராக்ட் ஆகுது, அது நீங்களே ஃபிசிக்கலாக பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த அளவுக்கு ரீஃப்ராக்ட் ஆகுது. நான் இதுவே கீழேருந்து ஒரு ரே எடுத்துகிட்டு வரேன்னா இந்த மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறமேட்டு அது இந்த மாதிரி நம்மளுக்கு போகும். ஸோ நம்மளுக்கு ரீஃப்ராக்டிவ், ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வருது இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் ஆர் மேலேயும் கீழேயும் டிஃப்ரெண்ட்டாக ரீஃப்ராக்ட் ஆகுது. மேலேயும் கீழேயும் டிஃப்ரெண்ட்டாக ரீஃப்ராக்ட் ஆகிறதுனால நம்மளுக்கு அது என்னவா தெரியுது, ஃப்ளாட்டாக, அப்பேரண்ட் ஃப்ளாட்டனிங். அது ஃப்ளாட்டாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஏன் வந்து சன்ரைஸும் சன்செட்டும் அப்போது சன் ரவுண்டாக ஃப்ளாட்டாக நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா அது சன்ரைஸும் சன்செட் அப்போ ஹரைசானுக்கு கிட்ட இருக்கும். ஸோ ஹரைசானுக்கு கிட்ட இருக்கும் போது என்னாகுது, மேலே இருக்க போர்ஷனும் கீழே இருக்க போர்ஷனும் டிஃப்ரெண்ட்டாக ரீஃப்ராக்ட் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு இந்த அப்பேரண்ட் ஃப்ளாட்டனிங் நடக்குது. இப்போ மேலேயும் கீழேயும் பார்த்தோம், இந்த சைட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சைடுமே ஈக்குவலாக ரீஃப்ராக்ட் ஆகும். அதனால தான் நம்மளுக்கு அந்த சர்க்குலர் இந்த ஷேப் நம்மளுக்கு ஏன் வந்து ஃபைனலாக கிடைக்குது, இந்த மாதிரி ஃப்ளாட்டாக நம்மளுக்கு ஏன் கிடைக்குது, மேலே இருக்க போர்ஷன் கீழே இருக்க போர்ஷன் டிஃப்ரெண்ட்டாக ரீஃப்ராக்ட் ஆச்சு. இந்த சைடில் இருக்க ரெண்டு போர்ஷனும் சேம் அமௌண்ட்டில் ரீஃப்ராக்ட் ஆகுது. ஸோ சைட்ஸ் ரெண்டும் சேமுங்கிறதுனால இந்த மாதிரி கர்வ் ஆயிடுது ரெண்டு சைடும். மேலேயும் கீழேயும் டிஃப்ரெண்ட்டாக ரீஃப்ராக்ட் ஆகுறதுனால தான் ஃபைனலாக நம்மளுக்கு சன்ரைஸும் சன்செட்டும் அப்போது நம்மளுக்கு சன்னு ஃப்ளாட்டாக தெரியுது. ஸோ இது ரெண்டுமே வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ரீஃப்ராக்ஷன்ஸ் தான். ஸோ இதோட நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஆஃப் ரீஃப்ராக்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அண்ட் ரீஃப்ராக்ஷனுமே ஆக்சுவலி கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸும் நம்ம வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற நெக்ஸ்ட் ஃபினாமினா பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் ஆப்டிக்ஸோட பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் வந்து ஃப்ரீயாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு நிறைய நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். சாப்டர் வைஸ் நோட்ஸ், ஃபார்முலா ஷீட்ஸ், டெரிவேஷன்ஸ் ஷீட்ஸ் அந்த மாதிரி வந்து நிறைய நம்ம ஆல்ரெடி ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா வந்து மறக்காமல் 5W+H அப்படிங்கிற பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நம்ம முடிஞ்ச ஐகார்ட்லையும் கொடுக்குறேன், இல்லைனா வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பாருங்கள். ஸோ உங்களுக்கு நம்ம சேனலில் என்னென்னலாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், என்னென்னலாம் இன்னும் வந்து நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐகனில் ஆல் இங்கே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுத்துரு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸில் பார்க்குறேன். ஸ்டில் தென் ஸ்டே டியூன், பை.